வள்ளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்து கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். அழுத்தமேனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அந்த கோடி அனைத்தும் மாக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதல் பொருளினம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீனார் என்போம் பழுத்த நிலை வரும் வரையில் நீனார் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமெலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடானு கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் எனையறிய நினைத்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்தென அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த துரியாதீத தவம் நடத்திய அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருமையான தருதமம் தொடர்ந்து இன்று நான்காவது நாளாக வேதாத்திரியமும் வேதாகமும் என்ற தலைப்பிலே நற்சிந்தனை வழங்கிட மதிப்பிற்குரிய பேராசிரியர், மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க,
வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, சென்ற மூன்று அமர்விலே வேதத்தையும் வேதாகமும் பற்றிய சில அறிமுக கருத்துக்களை பார்த்தோம். இன்றைக்கு பைபிளிலே உள்ள சில கோட்டிங்ஸ், அதாவது சிறப்பாக பரவலாக பேசப்படுகின்ற சில வாக்கியங்களை பற்றி இப்போதைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது வாக்கியம், நானே நல்ல மேய்ப்பன் என்ற ஒரு வாக்கியம் பரவலாக பேசப்படும். அறவழியில் வாழ்ந்து தெய்வத்தை உணர்ந்து மதித்து எல்லா மக்களுக்கும் நன்மையே தரத்தக்க வகையிலே தனது வாழ்க்கையை அமைத்து கொண்ட மனிதனே அறவாழி அந்தணன் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். அந்த வாழ்க்கை நெறியை நாமும் பின்பற்றி இந்த பிறவி கடலை கடக்க வேண்டும் என்பார்கள். பரலோகத்தில் இருக்கின்ற உங்கள் பிதா பூரண சத்குணராய் இருப்பது போல நீங்களும் பூர்ண சத்குணராய் இருக்க கடவீர்கள் என்கிறது மத்தேயு சுவிசேஷத்தில் 5:48. பரலோகத்தில் இருக்கின்ற உங்கள் பிதா பூர்ண சத்குணராய் இருப்பது போல நீங்களும் பூர்ண சத்குணராய் இருக்க கடவீர்கள். சத்வ ரஜஸ் தமோ என்று மூன்று குணங்களை பௌத்திகதி பிரித்து பேசும் மகரிஷி அவர்கள் பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தர்மனப்பான் வஞ்சம் என்று 6 பிரித்து பேசுவார்கள். இப்ப அடிப்படையில் இந்த 6 மூன்றாக சுருக்கலாம். அதைத்தான் பௌத்கதியில சத்வ ரஜஸ் தமோ என்று 3 பேசுவார்கள். தமோ குணம் என்பது நமக்கு ஒரு நன்மை இல்லாத போதும் பிறரை துன்புறுத்துகின்ற சாடிசம். இது அரசியல்வாதிகள், சமுதாய விரோதிகள் இவரெல்லாம் இந்த கேட்டகரியில் வருவாங்க. ரஜஸ் ரஜோகுணம் என்பது மற்றவருடைய ஆற்றலையும் அறிவையும் தன்னுடைய அறிவை முதன்மையாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்ட் அல்லது ஒரு தொழில் அதை நடத்துவதற்காக ஏற்படக்கூடிய நிர்வாக திறமை, அது ரஜோகுணம். சத்வகுணம் என்பது இறைநிலையினுடைய இயல்பு. அப்போ இறைவனின் குணங்கள் என்ன? அன்பும் கருணையும் என்று மகரிஷி சொல்வார்கள். இதை அறிவியல் பூர்வமாக பார்க்கின்ற போது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஈர்ப்பு ஆற்றலாகவும் விளக்கும் ஆற்றலாகவும் இருப்பது தான் நம்மிடத்திலே நாம் அன்பு கருணை என்று வார்த்தைகளை மாற்றி பயன்கொள்கின்றோம். அடிப்படையில் ரெண்டே ஒரே உணர்வு தான். இப்போ அன்பு அதிகமான என்ன செய்வோம், ஒரு குழந்தையை பார்க்கிறோம், அதன் மீது அன்பு ஏற்படுகிறது, அதை வாரி அணைத்துக் கொள்கிறோம் இல்லையா? அப்ப தன்னை நோக்கி ஈர்த்து கொள்வது அட்ராக்ஷன் தானே. அதே போல அந்த குழந்தைக்கு ஒரு விளையாட்டு பொருளோ அதை உணவோ கொடுக்குறோம், அது கருணையின் வெளிப்பாடு, ரிப்பல்ஷன். இப்படி பிரபஞ்சத்தில் ஈர்ப்பு விளக்கல் என்பதே ஜீவன்களில் அன்பு கருணை எனப்படுகிறது. ஆனால் இறைவனுடைய குணம், அதாவது நம்மிடத்திலே உயிரினங்களிலே இருப்பது போல, அதாவது விருப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு இது போன்ற இருமைப்பட்ட குணங்கள் இறைவனுக்கு உண்டா என்று பார்க்கின்ற போது வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பெயில என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை. இறைவனுக்கு வேண்டுதலும் இல்லை வேண்டாமையும் இல்லை. பிறகு இறைவன் என்ன குணம் என்றால், இறைவன் நிர்குணம், குணாதீதன், குணம் கடந்தவன்.
எந்த குணங்களும் இறைவனுக்கு சொல்ல முடியாது. அப்போ அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன், அன்பு, கருணை என்பது இயக்கங்களிலே தவிர இருப்பில சென்ற அமர்வுகளை நாம் பார்த்தபோது ஏகாந்தம், தஞ்சிருக்கம் என்ற உந்து ஆற்ற ஒன்றை கொண்டே அதை சுத்தவுடைய இயல்பு. அப்போ சத்குணம் இயக்கத்தில் வருகின்ற போது அன்பு, கருணை என்ற இருமை இருக்கிறதா? அது சத்குணம். அதாவது மனிதனாக வாழ்பவர்களுக்கு சத்வ, ரஜஸ், தமோ மூன்று குணங்கள், இறைவன் நிர்குணன். அப்போ இங்கே பிதா என்பது பரம ஆத்மா சொல்கின்றோம் இந்த தத்துவத்தில். அது போல பரலோகத்தில் இருக்கின்ற உங்கள் பிதா பூர்ண சத்குணராய் இருப்பது போல நீங்களும் அன்பும் கருணையுமாக இருக்க கடவீர்கள். இப்போ அன்பு கருணை மட்டுமே வந்துவிட்டால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? கவிஞர் கண்ணதாசன் அழகாக ஒரு கவியில ஒரு பாடல சொல்லுவார், ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் என்பார். இப்போ பரமாத்மாவுக்கு அன்பும் கருணையும் மட்டுமே குணங்கள் என்றால் மனிதனாக வந்தவனுக்கு கூடுதலாக தேவையான ஒரே குணம் நன்றி. ஏன் என்றால் எந்த மனிதரும் தனது வாழ்க்கை தேவைகள் அனைத்தையும் அவரே செய்து கொள்ள முடியாது. இன்னொருடைய உழைப்பை, உதவியை சார்ந்துதான் நம்முடைய வாழ்க்கையை அமைந்திருக்கிறது. அப்போ இன்னொரிடத்திலிருந்து நாம் பெறுகின்ற நன்மைக்கு நாம் ஏதாவது திருப்பி செலுத்த வேண்டும் இல்லையா? அதான் நன்றி என்று சொல்லுகின்றோம். இந்த நன்றி என்ற உணர்வுக்கு அடிப்படை மூலம் எங்கேன்னு பாருங்க. ஆதி மனிதர்கள் உணவையும் மையமாக கொண்டே வாழ்ந்தார்கள். உணவு கிடைக்காத போது சில நாட்கள் நீண்ட பயணத்தில் உணவே கிடைக்காத போது ஒரு ரெண்டு பேர் இறந்து போவதை காண்கின்ற போது உணவு இல்லை என்றால் உயிர் தங்காது, வாழ்க்கை முடிந்து போகும் என்பதை உணர்ந்த காலகட்டத்திலேதான் எது நமது வாழ்வுக்கு ஆதாரமோ அதை மதிக்க வேண்டும், வணங்க வேண்டும், வழிபட வேண்டும், போற்ற வேண்டும் என்ற உணர்வு தோன்றிய போதுதான் தெய்வத்தை தேடினார். அப்போ உணவுதான் இவர்களுக்கு ஆதாரம். உணவு தருகின்ற மரங்களை இறைவனாக வழிபட்டார்கள். அப்போ இறை உணர்வு என்ற ஒரு வழிபாடு தோன்றுவதற்கே அடிப்படை நமக்கு உணவு தந்த இந்த மரத்தை மதிக்க வேண்டும் என்ற உணர்வு தானே. அதுக்கு என்ன நன்றி உணர்வு என்று பேர். எனவே நன்றி உணர்வே இறை உணர்வுக்கு அடிப்படை. இப்போ நம்ம கோவிலுக்கு போய் இறைவனை வணங்குகின்றோம், அபிஷேகம் ஆராதனை எல்லாம் செய்கின்றோம். எதற்காக? நாம் வேண்டுவதை தருகின்ற ஆற்றல் இது. அதற்கு நன்றியாக நாம் பூஜை புனஸ்காரங்களை செய்கிறோம். எனவே இறை உணர்வுக்கு அடிப்படையே நன்றி உணர்வு. அதுவே சமுதாயத்தில் பரவலாக பேசப்படுகிறது. ஏனென்றால் பல மக்களுடைய உழைப்பும் அறிவும் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை வளத்திற்கு ஆதாரம். அதனால் இந்த சமுதாயத்திலிருந்து நாம் பெற்றவற்றுக்கு திருப்பி செலுத்த வேண்டுமே. அப்போ நன்றி என்பது மனிதனுக்கு மூன்றாவது குணமாக அமைகிறது. ஒரு அற்புதமான தெய்வீக வாழ்க்கைக்கு இந்த மூன்று குணங்களே போதும், அன்பு, கருணை, நன்றி. இந்த மூன்று மட்டுமே இருக்கின்ற மனிதன் என்ன சொல்லலாம்? அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம், நடமாடும் தெய்வங்கள். அந்த அளவுக்கு பக்குவமாகக்கூடிய, வாழ்ந்து காட்டக்கூடிய திறம் படைத்த ஒரு ஜீவன்
இந்த உலகிலே உண்டு என்றால் அவன் மனிதன் மட்டும்தானே? அப்ப எப்படிப்பட்ட ஒரு பிறப்பு மனிதன்? உயர்ந்த பிறவி அல்லவா? அதனால மகரிஷி அவர்கள் அற்புதமான ஒரு கோட்டி, மனிதன் என்பவன் எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன். எல்லாம் வல்ல எல்லாமே உள்ள ஜீவன் மனிதன். இப்போ ஒரு சந்தேகம், எல்லாம் வல்ல எல்லாமே உள்ள மனிதனுக்குத்தானே மற்ற அனைத்து ஜீவராசிகளை விட அதிக பிரச்சனைகள் துன்பங்கள். அப்போ எதற்கு காரணம் என்ன என்றால், கண்ணாசன் அழகர் ரெண்டே வரியில் ஒரு பாட்டில் சொல்வார், வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா. குஞ்சு சிறகு முதிர்ந்தது, பறந்து போச்சு, ஆனா தாய்க்கு வருத்தமோ கவலையோ கண்ணீரோ இல்லை. ஆனா அதே போல தன் குழந்தை பிரிகின்ற போது தாய் தந்தை வருத்தப்படுறாங்களா இல்லையா? எனவே வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாத்தியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. மற்ற ஜீவன்களுக்கும் மனம் உண்டு, மனிதனுக்கும் மனம் உண்டு. ஆனா ரெண்டுக்கும் உள்ள பேதம் என்ன என்றால், கக்னிசன் டிஸ்கிரிமினேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், உணர்தல் துய்த்தல் பிரித்து அறிதல், இந்த மூன்று தான் ஐந்தறி வரைக்கும் உள்ள ஜீவன்கள் எல்லாவற்றுக்கும் மனதின் இயக்க நிலை. ஆனால் மனிதனாக வந்தவர்களுக்கு மட்டுமே ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற மூன்று படித்தளங்கள் கூடுதலாக வருகின்றன. அதன் விளைவு பந்தம் பற்று பாசம். இந்த பாசத்தின் தொடர் தான் எல்லா சிக்கல்களுக்கும் காரணம், எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுதான் காரணம். இதை கடந்து அன்பு கருணை நன்றி என்ற மூன்று குணங்களிலே சுருங்கிவிட்டோம் என்றார் அவர். வெளிப்பாடு என்ன? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதையோ அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்ற தாயுமானவருடைய நிலை எல்லோருக்கும் வந்து சேரும். எனவே துன்பங்களுக்கு காரணம் பந்தம் பற்று பாசம், இவற்றை கடந்தவர்கள் ஞானிகள், மகான்கள், சித்தர் பெருமக்கள், குருமார்கள். சரி, இந்த சத்குணம், பிதாவை போன்ற ஒரு சத்குணம் எப்படி பெறுவது என்பதை வள்ளுவர் பெருந்தகை ஒரு குறளை சொல்றார், பொறிவாயில் ஐந்தவைத்தான் பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நெடுவாழ்வார். அதாவது கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, இரண்டு அதிகாரங்களை கடந்து அடுத்த அதிகாரமே நீற்றார் பெருமை. அதாவது குருவின் மேன்மைகளை பற்றி பத்து குரட்பாக்கள் நீற்றார் பெருமையில. அதுல ஒரு குரல் சொல்கிறார், பொறிவாயில் ஐந்து அபித்தான், ஐம்புலன் இன்பங்களிலே சிக்கிக்கொள்ளாமல் அவற்றிலிருந்து விலகி நின்றவன். பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார், பொய் இல்லாத ஒழுக்கம். அது ஏன் பொய் தீர் ஒழுக்கம் என்று சொல்றார்? பொய்மை என்ற சொல்லுக்கு எதிர் சொல் உண்மை என்று நாம் சொல்லுவோம். ஆனால் வள்ளுவர் பெருந்தகை வாய்மை அதிகாரத்தில் பேசுகின்ற போது பொய்மையும் வாய்மை இடத்த என்று சொன்னதை தவிர பொய்மையும் உண்மை இடத்த என்று சொல்லலை. பிறகு ஏன் உண்மை என்ற சொல் வள்ளுவர் பயன்படுத்தவில்லை என்ற கேள்வி எழுகின்ற போது அதற்கு விடையாக வருபவர் மகாகவி பாரதியார். அவர் என்ன சொல்றாரு உண்மையை பற்றி என்றால், உண்மையின் பேர் தெய்வம் என்போம், உண்மையின் பேர் தெய்வம் என்போம், அன்றி ஓதிடும் தெய்வங்கள் பொய் எனக் கண்டோம், உண்மைகள் வேதங்கள் என்போம், பிறிது உள்ள மறைகள் கதை எனக் கண்டோம். ரிக் யஜுர் சாம அதர்வன எல்லாம் கதை.
இவ்வளவு நெத்தியடியா ஒருத்தர் சொல்ல முடியுமா பாருங்க. ஏன் உண்மையின் பேர் தெய்வம் என்றால், மகர்ஷி அதுக்கு விளக்கம் சொல்வாரு, உள் மெய் உண்மை. மெய் என்பது இறைநிலை சுத்தவெளி. உள் மெய் என்றால் இறை துகள் முதல் மனிதன் வரைக்கும் ஒவ்வொரு துகளுக்குள்ளும் அடக்கம் பெற்றிருக்கின்ற மூலக்கூறு உள் அடங்கிய மெய்ப்பொருள் உண்மை. அப்ப இறைவனுக்கு எதிர் சொல் உண்டா? கிடையாது. இயக்கத்தில் வருகின்ற போதுதான் அழுத்தத்திற்கு எதிராக விளக்கும் சக்தி வருகிறது, அதனால் அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் சொல்கிறோம். சுத்தவெளிக்கு சொல்ல முடியாது. அதனால் உண்மையை என்ற சொல்லை வள்ளுவர் பெருந்தகை பயன்படுத்தவில்லை, பொய்மையும் வாய்மை இடத்த என்றார். சரி, இப்ப அடுத்த கேள்வி வந்துடும். அப்ப வாய்மைனா என்ன? வாய்மை எனப்படுவது யாதினை யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல், சொல்லுக்கு மூலம் எண்ணம். எண்ணம் சொல்லின் விளைவு செயல்கள். அப்ப மகிழ்ச்சி சொல்லக்கூடியது, எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தருபை அனைத்தும் தர்மம் அறம் ஒழுக்கம். இதைத்தான் வாய்மை என்கிறார் வள்ளுவர். வாய்மை எனப்படுது யாதினி யாதொன்றும் தீமை இல்லாத சொலல், சொல்லுக்கு பிறகு செயல், சொல்லுக்கு மூலம் எண்ணம். அப்ப பொய்மை என்பது என்ன என்றால், எண்ணம் சொல் செயலால் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திற்கும் பிற்காலத்திற்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தருகின்ற அதர்மங்கள், துன்பம் தருகின்ற பாவச் செயல்கள், அதான் பொய்மை. அதனால்தான் பொய்மையை பஞ்சமகா பாவங்களில் முதலாவது பாவமாக வைத்தாங்க. பொய், களவு, சூது, கொலை, கற்பு தவறுதல், பஞ்சமகா பாவம். எனவே பார்த்தத பார்க்கலன்றது, பார்க்காத பார்த்தேன்றதெல்லாம் பொய் அல்ல, மாற்றுரை என்பார் மகர்ஷி அவர்கள். இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார். அவர் பொய்யன்னு சொல்லல, மாற்று உரை. பொய் என்பது பாவம். அதனால் பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார். ஒழுக்கம் வந்துவிட்டாலே அங்க அதர்மம் இருக்காது, பொய்மை இருக்காது. அதுக்கு என்ன செய்திருக்கணும்? ஐம்புலன் சுகங்களில இருந்து விடுபட்டிருக்க வேண்டும். எனவே பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். சாக மாட்டாங்களா? செத்துதான் போவாங்க. யாருக்கும் சித்தர்களை தவிர அழிவில்லாத உடல் என்பது இல்லை. அப்போ இயேசுபிரான் போனாரு, வள்ளுவர் போனாரு, எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா இன்றைக்கும் அவருடைய கருத்துக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? அவை ஜீவ தத்துவங்கள். வாழ்ந்து கண்ட உண்மைகளை அவங்க எடுத்து பேசினாங்க, எழுதி வச்சாங்க. அதனால் உலகம் உள்ளளவும் இன்னார் இந்த கருத்தை சொன்னார்கள், இந்த குரலை திருவள்ளுவர் சொல்லி வைத்தார், இந்த வசனத்தை இயேசுபிரான் பேசினார் என்று உலகம் உள்ளளவும் மனிதகுலம் உள்ளளவும் அவருடைய பெருமைகள் பாராட்டப்படும் என்பதுதான் இங்கே நீடு வாழ்வார் என்பதற்கு பொருள். சரி, இப்போ இயேசுபிரான் வருவதற்கு முன்பு யூத மதத்தில் தண்ணீரை தெளித்து ஞானஸ்நானம் செய்வாங்க, இப்போ அதான் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசுபிரான் தந்த ஞானஸ்நானம் எப்படி இருக்கும்? இதை யோவான் அப்போ சொல்வார், நான் இப்போ உங்களுக்கு தண்ணீரை தெளித்து ஞானஸ்நானம் கொடுக்குறேன், என்னை விட பல மடங்கு சக்தி மிக்க ஒரு வருவார், அவர் உங்களுக்கு அக்னியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானம் செய்விப்பார். இவருடைய விளக்கம் போன வகுப்புல பார்த்தோம். இப்போ யோவானை தேடி இயேசுபிரான் வர்றார். அவரு வந்த உடனே யோவான்
கவி அதை பற்றி சொல்றாரு, உங்களை தேடி உங்களிடத்துல ஞானஸ்தானம் பெறுவதற்கு நான் வர வேண்டி இருக்க, நீங்க என்னை தேடி வரலாமா என்று பணிந்து பணிந்து தவிக்கிறார் யோவான். ஆனால் இயேசுபிரன் என்ன சொல்றாரு, ஒரு குரு மூலமாகத்தான் ஞானம் பெறணும், எனவே நீ எனக்கு ஞானஸ்தானம் கொடு என்று அவர் மூலமாக ஞானஸ்தானம் பெறுகிறார். பிறகு வெறும் ஞானஸ்தானம் கொடுக்குவதாக வசனங்கள் இருக்கு. இது சற்று விரிவான விளக்கம் சொல்லணும், அதனால் அதை நாளைக்கு அந்த சிந்தனை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க்கலமுடன், வாழ்க்கலமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க்கமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா, அருமை. இது தொடர்ந்து இப்படியே அடுத்தடுத்து நாளைக்கு என்ன அப்படிங்கிற ஆர்வத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறீங்க, மகிழ்ச்சி ஐயா. சிறப்பாக வேதாத்திரியமும் வேதாகமும் என்ற தலைப்பிலே தொடர் நற்சிந்தனை வழங்கி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருணிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினாலே உடல் நலம் நீள ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருணிதி பிரதீப் துரை ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருணிதி முத்துச்சுடற்கொடி வெங்கடேஸ்வரன் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்ரியம் போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலகிற்கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்த்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலைவிளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்பூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்தாலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், அருள் வளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம்
நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குருவருளும் நாம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன்.